வணக்கம் அன்புறவுகளே, மெய்வழி நேரலையின் மற்றொரு மாலை நேரத்திலே மற்றொரு அரசியல் வழி நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அரசியல் தளம் இன்று மிக முக்கியமான ஒரு தருணத்திலே, முக்கியமான ஒரு களத்தை நோக்கி தமிழ் மக்களை நகர்த்தி இருக்கின்றது. எல்லோருடைய மனதிலும் ஐநா கூட்டத்தொடர் பற்றியதான மிகப்பெரிய எதிர்பார்ப்பும், அதே வேளையிலே மிக சரிவான ஏமாற்றங்களும் நிறைந்ததாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது. முன்னெப்போதும் இல்லாத வகையிலே இந்த முறை ஐநாவினுடைய கூட்டத்தொடர் உமக்கான ஒரு நீதியினை, உமக்கான ஒரு சுமூகமான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் உலகளாவிய ரீதியிலே ஐநாவினுடைய கூட்டத்தொடர்களை மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இன்றைய சந்திப்பிலே தமிழ் மக்களினுடைய தமிழ் மக்களை பிரயணப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய இரண்டு அமைச்சர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரும் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சரும் திரு சுதன்ராஜ் மற்றும் சஞ்சீவ தனுஜன் இருவரையும் மெய்வழி நேரலை கூடாக அன்புடன் இந்த வழியில் வரவேற்றுக் கொள்கிறேன். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. நல்லது. நாங்கள் இந்த இந்த தற்போதைய அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக ஐநாவினுடைய கூட்டத்தொடர் ஏற்றமும் இறக்கவுமாக சரிவுகள் நம்பிக்கைகளுமாக கலந்து நகர்ந்து கொண்டு வருகின்றது. நாடு கடந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை என்று கருதுகின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐநாவினுடைய கூட்டத்தொடரினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? நாடு கடந்த அரசு சார்பாக உங்களுடைய பார்வை இந்த ஐநா கூட்டத்தொடர் பற்றி எப்படி இருக்கிறது? சுதன்ராஜ், நான் நினைக்கிறேன் உங்களுடன் நாங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இலங்கை தீவை மையப்படுத்திய அனைவரது பார்வையும் இன்று ஜெனீவாவை நோக்கி குறுவைப்பட்டமைக்கு காரணமாக இருப்பது ஸ்ரீலங்காவில் இப்பொழுது ஆட்சி கதிரையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தொடர்பாகவும், அது மட்டுமல்ல ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட அந்த மேலதிக அந்த தீர்மானம் வந்து இந்த இதோடு நிறைவடைந்து ஒரு புதிய தீர்மானத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே வந்து குறிப்பாக ஏற்கனவே கூட்டத்தொடர் தொடங்கியிருந்த நாள் முதலே ஐநா மனித உரிமை சேவையினுடைய ஆணையாளர்கள் உட்பட, முன்னாள் ஆணையாளர்கள் உட்பட தமிழர் தரப்பு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த தீர்மான விரைவிலே வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆணையாளர்கள் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் அதில் ஒரு பரிந்துரையாக முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த கூட்டு நாடுகள், கோக்ரூப் என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டு நாடுகளால் கொண்டு வரப்பட்ட ஜீரோ டிராப்ட், அது ஒரு இறுதி தீர்மானம் அல்ல, அது முதல் விரைவு என்று வைத்துக் கொள்வோம். அந்த முதல் விரைவு தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருந்தது. அந்த ஏமாற்றம் அது தன் தார்மீக கோபத்தையும் அது தந்திருந்தது. இருப்பினும் அந்த தீர்மானம் வந்து ஒரு முதல் விரைவின் அடிப்படையிலே பின்னராக பல அமைப்புகள் பல நாடுகளோடு அதை பற்றி கலந்தாலோசித்து அந்த தீர்மானம் இன்னும் பலப்படும் அல்ல பலவிடப்படும், இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இதை நாங்கள் உரையாடி கொண்டிருப்பதற்கு முன்னே நாள் நேற்று அதனுடைய இரண்டாவது விரைவு வந்திருந்தது, டெவலப் பண்ணப்பட்ட விரைவு. அதில் சில விடயங்கள் நீக்கம் செய்யப்பட்டு சில விடயங்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையாக அதை கூட்டி கழித்து பார்த்தால் அங்கு உண்மையாகவே தமிழ் மக்களுக்கான அக்கவுண்டபிலிட்டி தான் முதலாவது பிரதான விஷயமாக இருந்தது. பொறுப்பு குரல், நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, மாநிலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான அந்த பொறுப்பு குரலுக்கான அந்த அக்கவுண்டபிலிட்டி, அது ஒரு சர்வதேச நீதி பொறுமுறையின் ஊடாக பொறுப்புகளினூடாக அதுக்கான பொறுப்பு குரல் பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்து அங்கே ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தான் இரண்டாவது அதனுடைய டெவலப் பண்ணப்பட்ட விரைவில் வந்திருப்பதாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இது வந்து இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே வந்து இந்தியாவினுடைய ஆதரவை கோரியிருக்கின்றது. மறுபுறத்திலே இந்த நாடுகளை பொறுத்தமட்டில், இந்த மேற்குலக நாடுகளை பொறுத்தமட்டில் அதனுடைய உள்ளடக்கத்தை என்பதை விட, அதாவது முக்கியமாக தாங்கள் கொண்டு வந்த தீர்மானம் ஜெனீவாவிலே தோத்துவிடக்கூடாது, ஒரு கௌரவ பிரச்சனையாக அவர்கள் இருக்கின்றது. ஆகையால் அந்த தீர்மானத்தை வெல்ல வைப்பதற்கு என்னென்ன விடயங்களை குறைத்து இந்த மற்ற நாடுகளுடைய ஆதரவை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த நுணுக்கத்தின் அடிப்படையிலே இந்த தீர்மானத்தை விரைந்து கொண்டு போய் இன்றைக்கு ஒரு அந்த நிலைத்தால் வந்துட்டு ஒழிய இந்த தீர்மானம் ஒரு பொறுப்பு குரலுக்கான ஒரு சரியான சர்வதேச பொறுமுறையை இது பரிந்துரைக்கவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது. இருப்பினும் பார்ப்போம் வரும் நாட்களில் இதனுடைய நிலப்பாடு, இதனுடைய டெவலப்மெண்ட் எவ்வாறு இருக்க போதும்னு சொல்லி. இல்லை, இப்ப நீங்கள் இப்ப தொடர்ச்சியாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சார்பாக தொடர்ச்சியாக இந்த உலக நாடுகளுடன் ஒரு நட்புறவை பணி கொண்டு எங்களுடைய சிக்கல்களை, எங்களுடைய பிரச்சனைகளை ஐநாவிலே, குறிப்பாக இலங்கையை தண்டித்தல் அல்லது இலங்கையை போர்க்குற்றவாதிகளாக காட்டுகின்ற இந்த செயற்பாடு தொடர்பாக தொடர்ச்சியாக காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளிலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால்,
இதுவரை காலமும் நீங்கள் ஆற்றிய இந்த பணிகள் ஏன் ஒரு 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 கணிசமான ஒரு தேவையை கூட ஐநாவில் பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தமைக்கான என்னென்ன நீங்கள் சந்தித்த சவால்களாக நீங்கள் கருதக்கூடிய விடயங்கள் என்ன? உலக நாடுகளுடன் ஒரு நட்பு ரீதியான உறவுகளை பேணிக் கொண்டு எங்களுடைய சிக்கல்களை அவர்களிடம் கையளிப்பதில் நாங்கள் இன்னமும் ஒரு சரிவு நிலையை கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை நாங்கள் கொள்ளலாமா இந்த நிலைப்பாடு கூட? இது ஒரு இந்த பார்வையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதல் வந்து ஒரு ஒப்பீனியனை நாங்கள் உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஒரு கருத்துருவாக்கம் மிக முக்கியம். அந்த கருத்துருவாக்க தளத்திலிருந்து தான் இன்று எல்லாமே கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சர்வதேச நாடுகள் ஒரு நாட்டின் மீது போரை தடுப்பதோ அல்லது ஒரு ஒரு நாட்டின் மீதான தன்னுடைய கைகளை ஆள பதிப்பதற்கு முன்னர் அந்தந்த உள்நாடுகளிலே அந்தங்களுடைய ஊடகங்களூடாக கருத்துருவாக்கத்தை கொண்டு வருவது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வந்து 2011 ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு தீர்மான வரவை ஒரு டிராப்டை வந்து ஐநா பொதுச்சபைக்கு நாங்கள் அனுப்பியிருந்தார்கள். பின்னதாக 2015 ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ICCக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மில்லியன் கையெழுத்து போராட்டத்தை சேர்ந்தாங்க. அந்த வேளையில அந்த கையெழுத்து போராட்டத்துக்கு பெருமளவான தமிழ் அமைப்புகள் கூட ஆதரவு தெரிவிக்கவில்லை. தாயத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆதரவு தான் இருந்தது. ஆனால் தாயத்தில் 5 லட்சத்துக்கு பெரும்பாலான மக்கள் ஒப்பமிட்டிருந்தார்கள். அப்ப அந்த வேளையில சொல்லப்பட்டது வந்து ICCயை கொண்டு வரும் என்பது சாத்தியமில்லை, இது சாத்தியம் இல்லாத ஒரு பாதையில கொண்டு வரும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் எடுத்துள்ள பாடு இது ஒரு கருத்துருவாக்கமாக கொண்டு வரணும். அதாவது ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வந்து நீதி பொறுப்பு கூறுவதற்கான ஒரே பொறுமுறை ICC தான் என்றால் உறுதியான நாங்கள் அந்த உறுதித்தன்மை இன்றைக்கு பாருங்கள், ஐநாவினுடைய ஆணையாளர் தன்னுடைய அறிக்கையிலே அதனை வெளிப்படையாக சொல்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது. ஐநாவினுடைய முன்னாள் ஆணையாளர்கள், முன்னாள் 8 ஆணையாளர்கள், ஐநாவினுடைய முன்னாள் சிறப்பு அறிக்கையாளர்கள் என்று சொல்லி அனைவருமே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ICCயை மட்டும்தான் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார்கள். இதில் என்னென்னு சொன்னால், ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு கருத்து ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி அது ஒரு கருத்துருவாக்கமாக கொண்டு வந்து அந்த கருத்துருவாக்கத்தை இந்த ஐநாவினுடைய முக்கியமான உயர் மட்டம் அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அது வந்திருக்கிறது என்று சொன்னால் இரு நாடுகள் இந்த சாங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் வழிபாதை. அப்போ அதோட ஒரு ஒப்பீனியனாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அதுல இருந்து தான் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டிய கட்டத்தில் நாங்கள் அளிக்கிறோம். இப்போ இந்த ஜெனிவா கூட்டத்தொடரில் வந்து ICC எங்களுக்கு கிடைக்க போனா கூட நாங்கள் மட்டும் இந்த போராட்டத்தை கைவிட போறதில்லை, அல்ல இந்த ஜெனிவாவில் மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்க போறது இல்லை. இது ஒரு நீண்ட செயல்பாடு. ICCயை கொண்டு போறோம் என்று எல்லாரும் சொல்வார்கள் ஒரு நாட்டின் ஆதரவு தேவையற்ற நாடுகள் செயற்படுவது வந்து எல்லோருக்குமே தெரியும், தங்களுடைய நலன்களின் அடிப்படையில் தான். ஆகையால் இப்ப நாடுகளிடம் போய் நாங்கள் பிரித்தானியாவிடவும் அமெரிக்காவிடவும் போய் வந்து நாங்கள் பரிகாரம் எங்களுக்கு ஒரு பிச்சு எடுக்கின்ற அல்ல கையேந்துகின்ற நிலை வந்து உலகத்துல இல்லை. இது வந்து எல்லாமே ஒரு பலத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. இங்க அரசியல் தானே எல்லாமே தீர்மானிக்கிறது. ஆகையால் வந்து அந்த அரசியல் என்பது இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய புவிசார் பிராந்தியம் ஒரு இலங்கை தீவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக ஒரு புவிசார் பூகோள ரீதியான ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. பூகோள ரீதியான முக்கியமான பாயிண்டாக இருக்கிறபடிதான் அரளிதீவிலையும் நெடுந்தீவிலையும் கொண்டே மின்னிலத்தை போட்டோன்ன இந்தியா சீனாக கொடுத்தோன்ன இந்தியா கொந்தளிக்குது. அதே மாதிரி புலம்பெயர் தமிழ் டயஸ்போரா வந்து தங்களை ஒரு அரசியல் சக்தியாக அது இன்னும் உருப்பெறும் பொழுது இந்த நாடுகள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானங்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் முதல் எங்களோடு உரையாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஜெனிவாவில் நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பு, எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் அரசுகள் மட்டும் தீர்மானிக்கும் நிலை தான் இருக்கின்றது. நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி எங்களுடைய அரசியல் சக்தியை திரட்ட வேண்டிய கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகையால் கொங்குஷனா சொல்லக்கூடியது ICC என்றது நாடுகள் சங்கம் ஒரு ப்ரொஜெக்டா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு கருத்துருவாக்கமாக கொண்டு வந்த அளவில் அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது என்றதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். இல்லை, மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் பேசிய விடயம் இந்த கருத்துருவாக்கம் ஒன்றினை கொண்டு வருவதற்கு இத்தனை கால இடங்களுக்கு எடுத்திருக்கின்றது. எனவே இது எடுத்தோம் கவுட்டோம் என்று ஒரு ஒரு ஆண்டுகளிலே ஒரு இரு விடயங்களிலே தீர்மானிக்கப்படுவதில்லை. என்றால் நீங்கள் கூறியதை போல ஐநா வந்து ஐநாவிலேயே அரசியல் பலங்கள் மோதிக்கொள்கின்ற ஒரு களமாக இருக்கின்றது. அரசியல் களங்களினுடைய சார்பு நிலைகள் அங்கே மேலோங்கி இருக்கும். இதில் மிக முக்கியமான இன்னொரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் அரசற்றவர்கள், எனவே அரசற்றவர்களுடைய பிரச்சனையை பல அரசுகள் இருந்து பேசுகின்றன என்கின்றது முக்கியமானது. நீங்கள் நம்புகிறீர்களா இப்ப தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசு என்று இலங்கையை இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறதா, அல்லது இதற்கு அப்பாலே நாங்கள் ஒரு அரச கட்டமைப்பு ஒன்றை ஒரு 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 மக்களாக சேர்ந்து அல்லது அமைப்புகளாக சேர்ந்து ஒரு அரச கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி பட்சத்தில் ஒரு அரச பொறிமுறை ஒன்றினை எங்களுக்குள்ளே உருவாக்கும் பட்சத்தில் அது ஐநாவிலே செவிமடுக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இதுக்கு மிக தெளிவானது. 2009 முதல் தாயகம், தேசியம், அரசியல் இடம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே
தாயகத்திலே ஒரு நடைமுறை தமிழீழ அரசு இருந்தது, ஒரு டிஃபெக்டோ எஸ்டேட் ஒன்று இருந்தது. அந்த நடைமுறை தமிழீழ அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் சமாதான பேச்சுவார்த்தையிலே வந்து தமிழீழ தேசிய கொடியும் ஸ்ரீலங்கா அரசு ஸ்ரீலங்காவுடைய கொடியும் வைத்து ஒரு வெளிச்சமநிலையின் அடிப்படையில் அந்த நடைமுறை தமிழீழ அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நடைமுறை தமிழீழ அரசு நீண்ட காலத்துக்கு ஒரு நில ஆட்புலத்தினுடைய இறமையை கொண்டிருக்குமா என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்ற அந்த அச்சத்தினால்தான் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையின் அந்த நடைமுறை தமிழுடைய அரசாங்க அரசினை அரசினை அழித்து தமிழர் தேசத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. அப்ப அந்த எங்களுடைய அரசு ஒரு நடைமுறை தமிழ அரசு அளிக்கப்பட்ட நிலையில் தான் அது எத்தகைய கோட்பாட்டை தாங்கின்றது, தாயகம் தேசியம் அரசியல் இறமையின் அந்த கோட்பாட்டை நாங்கள் ஒரு அரசாங்க வடிவமாக இன்றைக்கு எடுத்திருக்கோம். இன்றைக்கு வந்து நீங்க 2009 மே மாதம் தமிழ் விடுதலை புலிகள் ஆயுதத்தை மௌனித்த பிற்பாடு மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் எங்கள் ஆயுதங்களை மௌனித்து விட்டு நாங்கள் இனி இலங்கை தீவுக்கு வெளியே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ற அரசியல் வடிவத்தினூடாக போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் அந்த அரசு அளிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு நாங்கள் நாடு கடந்த அரசு என்று நாங்கள் சொல்லவில்லை. அரசு என்று சொன்னால் அதுக்கு ஒரு நிலம் இருக்க வேண்டும், அந்த நிலத்தினுடைய ஆட்புல இறமையிலிருந்துதான் அரசு உருவாகிறது. அப்ப அங்க விடுதலை புலிகள் ஒரு நிலத்தை நிர்வகித்தபடியால் ஒரு அரசாகின்றது, அங்கே அரசாங்கம் இருக்கவில்லை, ஒரு தேர்தல் அதுக்கான கட்டுமானங்கள் அங்கு இல்லை, அது பின்னராக வருகின்றபடியும். அப்ப இன்றைக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு போராட்ட வடிவம், அது அது தெளிவாகவே குறிப்பிடப்பட்டது. இப்ப நாகரிட எங்களிடம் உங்களுடைய அரசாங்கம் ஒரு வடிவம் இருக்கிறது, அந்த அரசாங்கம் அதுல அமைச்சர்கள் பிரதி அது உட்கட்டுமானங்கள் அதுல விடுவோம் கொன்செப்டாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கான ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. ஆக நாங்கள் தெளிவாக சொல்றோம் வந்து நாடுகளும் தமிழ் அரசாங்கம் ஒரு அமைப்பாகவோ நாங்கள் ஒரு அமைப்பாக நாங்கள் பார்த்துவிட முடியாது. அது இன்றைக்கு பலரும் அதை பல்வேறுபட்ட பல்கலைக்கழக மட்டங்கள் ஒரு அரசியல் ஆய்வுக்குட்படுத்துகின்ற பல மாணவர்கள் கூட அதனை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இப்ப நீங்கள் குறிப்பிட்டதுக்கான பதில் எங்களிடம் அந்த வடிவம் இருக்கிறது. இப்ப நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை ஒரு அரசு ஏற்றுக்கொண்டால் இலங்கை தீவு இரண்டாகிவிடும். அது அதாவது கோட்பாட்டு ரீதியாக தமிழர்கள் தமிழர்களுக்கு ஒரு அரசாங்கமாகவும் ஸ்ரீலங்கா ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் இலங்கை தீவில வந்து இன்றைக்கு பூகோள ரீதியாக இந்நாட்டை பிளவுபடுவதற்கு முன்னர் அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் இறமையை ஒரு அரசாக வழிகாட்டுகின்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் இலங்கை தீவு கருத்தியல் ரீதியாக இணைக்கப்பட்டுவிடும். ஆகையால் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எல்லா நாடுகளிடம் போய் சந்திக்கின்ற பொழுதும் அமெரிக்காவில குறிப்பாக சந்திக்கின்ற பொழுதும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை தடை செய்யுங்கள் என்றுதான் கேட்கின்ற முதல் சொல் அதன் கோரிக்கையாக ஏனென்று சொன்னால் இதுக்கான அங்கீகாரம் கிடைத்து விடக்கூடாது என்றது மிக கவனமாக இருக்கின்றார்கள். அது தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லணும். ஆகியோர் வந்து எங்களோட போராட்ட வடிவம் இருக்கிறது. அப்ப இந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெற வேண்டும். நாடு கடந்த தமிழர் சங்கத்தின் அரசாங்கத்துக்கான அந்த பொலிட்டிக்கல் கான்செப்டுக்கான அங்கீகாரத்தை கிடைக்கின்ற பொழுது எங்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசு நாங்கள் ஒரு அரசுக்குரியவர்கள் என்ற அந்தஸ்தை கிடைத்து விடலாம். நான் சுருக்கமாக சொல்றேன், ஜூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் தான் எல்லா நாடுகளும் பிறகு ஜூதர்களான நாட்டை உருவாக்கி கொடுத்தது. அப்ப முதல் அந்த ஒப்பீனியன் நாங்கள் உருவாக்கணும், தமிழர்கள் ஒரு தேசத்துக்குரியவர்கள் ஒரு அரசுக்குரியவர்கள் என்ற அந்த கருத்துருவாக்கத்தை கொண்டு வந்து அந்த அரசுக்கான அங்கீகாரத்தை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை கிடைக்கும் என்று சொன்னால் அது தன்னியல்பாகவே தமிழர்கள் ஒரு அரசுக்குரியவர்கள் என்பது உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுக்கு பின்னராக ஐநாவினுடைய யுனெஸ்கோவிலேயோ அல்லது ஒவ்வொரு நாடுகளிலோ அதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதன் பிற்பாடு ஒவ்வொரு பலஸ்தீனத்தை பார்க்கலாம், பலஸ்தீனம் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இல்லாமல் அதுக்கான ஒரு அங்கீகாரங்கள் வந்து ஐநாவில் இருக்கிறது. அப்ப அது இதொரு நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு லாங் டேர்ம் ப்ரோசஸ்ல இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பார்க்கின்றேன். இல்லை நல்லது, இப்ப நீங்கள் சொன்னதை போல இப்ப விடுதலை புலிகளினுடைய ஆட்சிக்குட்பட்ட காலப்பகுதி இருந்த பொழுது அவர்கள் ஆயுத ரீதியான ஒரு பலத்தையும் வைத்திருந்தார்கள், நிலபுல ரீதியாக குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு நிழல் நிர்வாகத்தினை நிகழ்த்திக் கொண்டிருந்த பொழுது உலக அரசுகள் மேசையில் அமர்ந்து பேசினார்கள், அவரவர்களுடைய சின்னங்களையும் கொடிகளையும் வைத்துக் கொண்டு ஒரு அரசுக்குரிய ஒரு அரசாங்கத்துக்குரிய அவதி நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அங்கீகரித்த உலக அரசுகள் இன்று இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாடு கடந்த தமிழுடைய அரசாங்கம் வந்து நிலத்தை தவிர எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதிகளை தவிர மேனி அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியான அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் போன்ற இந்த வாக்கு தெரிவு கூடாக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை ஒரு தனித்தரப்பாக அங்கீகரித்து அவர்கள் பேச முடியவில்லை என்பது என்பதற்கூடாக இந்த உலக நாடுகள் சொல்கின்ற விடயம் என்ன, ஒரு நிலபுல அடிப்படையில் தான் தாங்கள் ஒரு பிரச்சனையை பேச முடியும் என்கின்ற ஒரு வாதத்துக்கு வருகிறார்கள் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கூற முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகம் தந்திருக்கிறது. அது வெளிப்படையான அங்கீகாரமாக வர வேண்டும் எங்களோட விருப்பம். இன்றைக்கு நாங்கள் பிரான்ஸ்லேயோ சுவிஸ்லேயோ பிரித்தானியாவோ கூட எல்லா நாடுகளிலும் வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தன்னுடைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கோ நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் செயற்படுவதற்கோ நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தன்னுடைய தேர்தலை நடத்துவதற்கோ எந்த விதமான தடையையும் இந்த அரசுகள் இந்த அரசுகள் வழங்கவில்லை, தடையை விதிக்கவில்லை. அது மறைபொருளாக என்னவென்று சொன்னால் ஒரு மறைமுகமான ஒரு அங்கீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றன.
ஆனால் ஸ்ரீலங்காவுடைய அச்சம் இந்த மறைமுகமான அங்கீகாரம் வெளிப்படையான அங்கீகாரமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் இந்த அச்சமாக இருக்கிறது. இரண்டாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒரு நிலப்புலத்தை ஆட்சி செய்கின்ற பொழுதுதான் அதனை உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, இன்றைக்கு திபெத்திய அரசாங்கத்தை திபெத்திய கவர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா என்று சொன்னால், இன்றைக்கு திபெத்திய கவர்மெண்ட் இன்றைக்கு அது எக்ஸில் கவர்மெண்டாக டெல்லியிலே அது இந்தியாவில் இருந்தாலும் அது அதனுடைய பிரதிநிதியாக டலாலாமா அல்லது அரச கட்ட அதனுடைய கட்டமைப்பை வந்து சர்வதேசம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அவர்களை ஒரு உரையாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் வந்து நிலத்தின் அடிப்படையில கோட்பாட்டு ரீதியாக முதல் அதை ஏற்றுக்கொள்கின்றதா நீங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. அப்ப இது ஒரு நீண்ட ப்ரோசஸ், இது நாங்கள் நாளைக்கு நடந்துவிடுமோ மற்றது இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல தான் இருக்குது, எல்லாமே தெரியும். இன்றைக்கு இந்த சர்வதேச சக்திகள் இலங்கைத்தீவை ரெண்டா உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிற்பாட்டியும் அவர்களை உடைத்து தான் விடுவார்கள், நிலவரம் அப்படித்தான் இருக்க முடியும். ஜியோ பொலிட்டிக்கல தான் எல்லாமே தங்கி இருக்கிறது. இல்லை நல்லது. இப்ப அடுத்தது தனுஷன். இப்ப தனுஷன், நீங்கள் நாடுகடந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சராக இருக்கிறீர்கள், செயற்பட்டு கொண்டு வாரீங்கள். இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இப்ப சுதன்ராஜ் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்காக நீண்ட காலத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த கருத்துருவாக்கம் ஓரளவுக்கு இப்பொழுது ஒரு இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது, தமிழர் மக்கள் ஒரு தனித்தரப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு 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 அடிக்கோடிட்ட நிலைமையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, இப்ப இரண்டாவது விரைவு வந்திருக்கிறது. சுதன்ராஜனுடைய கருத்துப்படி இந்த இரண்டாவது விரைவு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. ஒரு சில வேளைகளில் ஒரு எடுகோளாக இந்த கூட்டத்தொடரும் தமிழ் மக்களை மிக வேதனைப்படுத்துகின்ற அல்லது தோற்று போன ஒரு கூட்டத்தொடராக இருந்தால், இலங்கை இடம் சரியான நீதியினை தமிழ் மக்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருந்தால், நாடுகடந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அரசு அல்லது தமிழ் மக்களுடைய அமைப்பு என்று சொல்ல தேவை சொல்வதில்லை, அது ஒரு அரசாங்கம் என்று சுதன்ராஜ் விழித்திருந்தார். அந்த அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தொடர் தோற்று போனால் அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன? மீண்டும் கருத்துருவாக்கம் பற்றி நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு நீண்ட காலம் எங்களுக்கு இருக்கிறதா, இல்லாட்டி வேறு ஒரு மாற்று திட்டத்துக்கு நாங்கள் போகலாமா, அப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இப்ப சுதன்ராஜ் என்ன சொன்னது போல நாங்கள் வந்து இந்த ஐநா வந்து இந்த இரண்டாவது அறிக்கையில வந்து நாங்கள் பெற்ற கோரிக்கைகளை வந்து நிலைப்படுத்தி அந்த அறிக்கை வராவிட்டாலும் இதிலிருந்து எங்களுக்கு ஒரு கோபத்தினைத்தான், தமிழ் மக்களுக்குரிய கோபத்தினைத்தான் அறிக்கின்ற அளவுக்கு தான் அந்த அறிக்கை கூறிக்கொண்டிருக்கார். இப்ப இதை நாங்கள் வைத்துக் கொண்டு நாங்கள் சோர்ந்து போகாம நாங்கள் மீண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த எங்களோட இலங்கை அரசிடம் நாங்கள் வந்து இந்த எங்களுடைய நீதி கேட்காம நாங்கள் எந்தெந்த நாடுகள் வந்து இதற்குரிய பொறுப்புகளை கூற வேண்டுமோ அல்லது எந்தெந்த நாடுகள் வந்து இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு காலாவாசங்களை கொடுத்து அவர்களுக்கான ஒரு கால இடைவெளிகளை கொடுத்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்களோ அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் அழுத்தங்களை கட்டாயம் நாங்கள் தமிழ் மக்களாகிய குலத்திலோ சரி உள்ளத்திலோ இருக்கிற மக்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் அந்த கருத்து உருவாக்கம் என்று கொடுத்துட வகையில நான் சொல்றேன் என்னென்றால், இந்த விடயங்கள் வந்து இன்னும் வந்து நாங்கள் ஒரு நாங்கள் இப்ப நாடு தமிழ் அரசாங்கம் மட்டும்தான் இந்த விடயத்தை நாங்கள் செய்வோம் என்று இல்லாமல் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் குளத்திலோ சரி இல்லத்திலோ சரி இருக்கின்ற அரசியல்வாதிகளோ அமைப்புகளோ அல்லது குளத்தில் அமைப்புகளோ எல்லாரும் முதலாவதாக ஒன்றிணைந்து ஒருமித்த கருத்தாக எந்தெந்த நாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சனை சொல்ல வேண்டுமோ அந்த பிரச்சனைகளை ஒருமித்த கருத்தாக நாங்கள் கூடி நாங்கள் வலிச்சேப்பமா இருந்தோம், தமிழராக ஒன்றுபட்டு அமைப்புகளாக ஒன்றுபட்டு நாங்கள் கூறிக்கொண்டு வருவோமா இருந்தால் நிச்சயம் அவர்கள் எங்களையும் திரும்பி பார்த்து எங்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவர்கள் ஒரு பேசுபொருளாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கட்டாயம் வேலை செய்யணும். இந்த கடுமையான வேலைகள் வந்து இன்றைக்கு நாளைக்கு முடிய போறதில்லை, அது நீண்ட காலம் போட்டுக்காக இருக்குது. அப்ப நாங்கள் கட்டாயம் வந்து ஒருமித்த குரலாக ஒன்றுபட்ட சக்தியாக தமிழர் ஒன்றுபட்ட சக்தியாக ஒவ்வொரு நாடுகளுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கூறுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுக்கணும். அதுக்குரிய வேலை திட்டங்களையும் இந்த ஐநா முடிந்த பின்பும் அந்த ஐநாவில் கடைசி முடிவு வந்த பின்பும் அந்த முடிவை வைத்துக் கொண்டு நாடுகள் அரசாங்கம் அதுக்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டு எல்லா அமைப்புகளுடன் சேர்ந்து செய்யும் கட்டாயம். நல்லது. இப்ப இப்ப முக்கியமா இப்ப அடுத்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் சொன்னீங்கள் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவு நாடுகளை பயன்படுத்தி கொண்டு தப்பித்துக் கொள்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்த ஐநாவினுடைய கூட்டத்தொடர்கள் அனைத்திலும் செய்து கொண்டு வருகின்றது என்கின்ற விடயம். அதே வேளையிலே இந்த நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் போன்ற இந்த அரசாங்கத்தினை தடை செய்தல் பற்றி அதிக கரிசனை எடுத்துக் கொள்வதற்கு பின்னணி காரணம் ஒரு இது ஒரு தமிழ் தரப்பினுடைய அரசாக
ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இலங்கை இரண்டாக பிரிந்து விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, இலங்கை அரசாங்கம் நன்கு புரிந்து வைத்திருக்கிறது என்று கருத்து பல சுதன்ராஜனுடைய விடயம் இருந்தது. இப்ப இதே சமதளத்திலே இந்த ஐநா கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே சில கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு பிரித்தானியாவிலே அம்பிகை செல்வகுமார் அவர்கள் சாகும்பறையான உண்ணாவிரதத்தினை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப எனக்கு நான் நிறைய கடந்த மனித உரிமைகள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே நடந்த சூம் கலந்துரையாடலிலே ஒரு கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது எரிக் சொல்கேம் அவர்கள் கூறிய ஒரு கூற்று, நீங்கள் அகிம்சை வழியாக தொடர்ச்சியாக போராடுங்கள், உங்களுக்கான நீதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அம்பிகை வந்து சில கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு சாகமரை உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த அகிம்சையை இதுவரை உலகத் தலைவர்களோ அல்லது தமிழர் அல்லாத வேறு ஊடகங்களோ அதிகம் கரிசனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றவா? அப்படியான ஒரு நிலை இல்லாதது போல் ஒரு பார்வை இருக்கின்றது. ஏன் இந்த அகிம்சை வழி போராடுங்கள் என்று சொன்ன, அகிம்சைக்கு பச்சை கொடி காட்டுகின்ற, ஆயுதங்களை நிராகரிக்கின்ற, ஆயுத போராட்டத்தினை தள்ளி வைக்க முனைகின்ற இந்த உலக நாடுகள் இந்த சாத்விக வழி போராட்டத்திற்கான ஆதரவினை அவர்கள் ஏன் நல்கவில்லை? இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சூக்குமங்கள் என்ன? சுதன்ராஜ், மிக முக்கியமாக இருட் சொல்கையும் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய அஜெண்டாவை நிகழ்ச்சி நிலை செட் பண்ணுகின்றவர்களாக அல்லது அதனை விரைவுகளாக நாங்கள் கருதிவிட முடியாது. அவர் வந்து தமிழ் மக்களை அகிம்சையிலே நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னவுடன் தமிழ் மக்கள் போராடுவார்கள் அல்லது போராட புரட்டு விட்டார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்கள் அவ்வாறு கூறுவதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அவர்கள் வந்து தோத்தவர்களைத்தான் நீங்கள் போராடுகின்ற சொல்றார்களே ஒழிய, மாறாக வந்து அங்கே ஒரு இராணுவ வெற்றியை ஆட்சியாளர்களை நோக்கி அவர்கள் இந்த அஜெண்டாவை செயற்படுகின்ற நிலையிலும் இல்லை. அவர்கள் தங்களுக்கென்று சில ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே கொண்டு வர வேண்டும், அதற்கான ஒரு ஒரு கொதிநிலையை வந்து தாயகத்திலும் சரி புலத்திலும் வரி ஒரு பிரச்சனை வந்து வச்சிருக்கணும், ஒரு அழுத்தத்தை வச்சிருக்கணும். அதுக்கு அவர்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அவர் தன்னுடைய எரிசொல்கையும் சமாதான காலத்திலே அவர் ஒரு ஏஜென்ட், அவர் ஒரு அவர் இப்ப திருப்பியும் வந்து இந்த களத்துல வந்து சினாரியோட வந்து நிற்கிறார். நான் நினைக்கவில்லை அம்பி அதற்கு அவர் சொல்லித்தான் அதை செய்கின்றார் என்று சொல்லி, அவர் சொல்லி அம்பி செய்தான்னு சொல்லவில்லை. அவருடைய தொடர்ச்சியாக அவரிடம் ஏற்கனவே இருந்த அந்த போராட்டம் நிச்சயமாக நான் அவ்வாறு கருதவில்லை. தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் 2009 தொடக்கமே இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 2009 எல்லா நாடுகளிலும் பிரித்தானியா பிரான்ஸ் பல நாடுகளிலும் வந்து உண்ணாநிலை போராட்டங்கள் அந்த இனப்படுகொலை ஆக்கிரமிப்பை நிறுத்த சொல்லி போராடப்பட்டது. இப்பொழுது அம்பியினுடைய இந்த ஒரு ஆத்ம துணிச்சல் நிறைந்த இந்த அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த சாகும்பிரையிலான உண்ணாவிரத போராட்டம் சமவெளியில வந்து தாயத்திலும் கூட இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழக மாணவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிற சுழற்சி முறையிலான உண்ணாநிலை போராட்டம், அம்பாறையிலே சுழற்சி முறையிலான உண்ணாநிலை போராட்டம், மட்டக்களப்பிலே சுழற்சி முறையிலான உண்ணாநிலை போராட்டம் என்று சொல்லி தாயத்திலும் கூட தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் இந்த போராட்டம் நிலமும் புலமும் உடைந்ததான போராட்டமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான். இந்த கோரிக்கைக்கான பல்வேறு வடிவங்களில் கவனிப்பு போராட்டங்கள், கையெழுத்து போராட்டங்கள் அதனுடைய அம்சமாக இன்றைக்கு இந்த உண்ணாநிலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதிலே குறிப்பாக சாகும்பறையிலான அந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது ஒரு 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 உன்னதமான அதுக்கு ஒரு ஒரு ஆத்ம பலம் ஒன்று தேவை. அந்த அடிப்படையில் இங்கே ஒரு அம்பி ஒரு முக்கியமான கவனத்தை ஈர்த்திருக்கின்றார். புலம்பெயர் தமிழ் மக்கள் அதனை நோக்கி ஒரு கவனத்தை பெற்றிருப்பதாக பார்க்கின்றேன். ஆனால் நாங்கள் இதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாத இருக்கின்றோம் என்று சொன்னால் பிரித்தானியாவை பொறுத்தமட்டும் அம்பியினுடைய கோரிக்கைகளே மிக முக்கியமானது. பிரித்தானிய அரசாங்கம் ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு கனடாவோ ஜெர்மனியோ வந்து இந்த கோக்ரூப் நாடுகள்ல ஒரு முன்கை எடுக்கின்ற ஒரு லீடர்ஷிப் எடுக்கிற நாடாக இல்லை, பிரித்தானியா தான் அதனை லீடர்ஷிப் எடுத்திருக்கிறது. ஆகையால் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அம்பி அம்பி ஒரு கருவி. அம்பி தன்னை இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அந்த ஃப்ரண்ட்ல அவ நிறுத்தப்பட்டிருக்கா என்று சொன்னால் அவருக்கு பின்னால வந்து அணிதிரண்டு அதற்கான ஸ்ட்ராட்டஜியை வகுத்து செயற்படுகின்றவர்களுடைய செயற்பாடு வந்து மிக முக்கியம். முக்கியமாக அம்பியினுடைய இந்த போராட்ட காலத்தில் வந்து பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரித்தானிய கட்சி பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள் முன்னைய காலத்திலே இலங்கை தமிழர் பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட
கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிந்தவர்கள் அல்லது பொங்கல் வேளையிலே வந்து பொங்கல் வாழ்த்துக்களை கூறிய பலர் கூட இந்த போராட்டத்துக்கான ஆதரவை தெரிவித்து ஒரு சமூக வலைத்தள பதிவுகள் பெருமளவிலே காணவில்லை. தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிந்ததாக சொல்லு. அவர்கள் மிக முக்கியம், அவர்களுடைய கவனத்தை நாங்கள் அதிகம் பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றேன் என்று சொன்னால், அம்பி உடைய ஒரு தன்னை தன்னுடைய உயிரை ஒரு அர்ப்பணிக்கின்றார். இந்த செயற்பாட்டுக்கு தன்னை முன்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். அப்ப அவர் அந்த 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 கோரிக்கையை நாங்கள் வலுப்படுத்தவும் நாங்கள் இந்த பின்களத்திலிருந்து செயற்படுகின்றவர்கள் அதனை நோக்கி இன்னும் அதற்கான செயற்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். மற்றது முக்கியமாக வந்து இந்த பிரித்தானிய அரசாங்கத்துக்கான அழுத்தம் என்பது வந்து தனிய தமிழ் மக்கள் மட்டும் கொடுக்க முடியும், தமிழ் மக்கள் அங்கே இருக்கிற அரசியல் சக்திகள் ஊடாக தங்களுக்கு நகர சபைகள் மட்டத்திலேயோ அல்லது பாராளுமன்ற சபைகள் மட்டத்திலேயோ அல்லது அனைத்து கட்சி குழு மட்டத்திலோ இருக்கின்ற எல்லாரையுமே இந்த களத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, அம்பியினுடைய அந்த கோரிக்கை தான் மிக முக்கியமானது. அந்த கோரிக்கை அடிப்படையில் வந்து தாயகத்தில் முன்னைக்கு அந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டது. ஆகையால் தாயகமுக்கான போராட்ட களமாக இருக்கின்றது. அந்த களத்துக்கான ஒரு உந்து சக்தியை நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே அந்த நோக்கிலையில் அம்பியினுடைய போராட்டத்தை நாங்கள் அணுகி தாயக போராட்டத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அம்பியினுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வலுப்படுத்த வகையிலே நாங்கள் ஒரு அரசியல் சக்தியாக இதனை திருச்சிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போம். இல்ல, நீங்க சொல்வது மிக முக்கியமானது. ஒன்று, அவர் ஒரு 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 குறிச்சொல் அல்லது அவர் ஒரு 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 கருவியாக அம்பி செயற்பட்டாலும் கூட இதை வெளியுலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய அதற்கு பின்னணியிலிருந்து செயற்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இப்ப 7-ஆம் நாள், 8-ஆம் நாள், 9-ஆம் நாள் போகின்ற பொழுது அம்பி எந்த வேளைகளிலுமே தன்னுடைய சுயநினைவை இழந்து கொண்டு ஒரு சில வேளைகளிலே அவர் பேச முடியாதவராக பலவீனப்பட்டு போகின்ற நிலையிலே அவருடைய கொள்கைகளை வெளியுலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய பிரதிநிதிகள் யாராவது இருக்க வேண்டும். மிக தெளிவான அரசியல் தெளிவுடனும் அரசியல் தூர நோக்கு பார்வையுடனும் அந்த எந்த விதமான திரிவுகளும் ஏற்படாத வகையிலே மிக கவனமாக நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இந்த உண்ணாவிரத களத்திலே பணியாற்றுவர்களுக்கு இருக்கின்றது என்கின்றது மிக முக்கியமான விடயம். அதை வழியில நீங்கள் சொன்னதை போல இலங்கையின் பல பாகங்களிலும் பல இடங்களிலும் இன்னும் சில வழிகளில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் பல நாடுகளிலும் கூட இந்த சுழற்சி முறை உண்ணாவிரதம் பரவலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடும். பி2பி பேரணி எவ்விதமாக ஒரு தன்னெழுச்சியாக புறப்பட்டதோ அதே போல ஒரு மக்கள் எழுச்சியாக இந்த விடயங்கள் வருகின்ற பொழுது இந்த சாத்வீக வழி போராட்டம் ஒரு சில வேளைகளிலே ஐநாவினுடைய கவனத்தை ஐநாவை ஒரு 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 புள்ளியில் சந்திக்க வைக்கலாம். ஆனால் ஐநாவிலே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு இந்த உண்ணாவிரதங்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் மட்டும் போதுமானதல்ல. உலக வல்லரசுகளினுடைய வலு, அவர்களினுடைய சக்தி அதிலே பேரம் பேசுகின்றது என்றால் இந்த போராட்டங்களினால் பரவலாக மக்கள் செய்கின்ற பணி அல்ல அமைப்புகள் செய்கின்ற பணி இல்லை நாடுகளின் அரசாங்கம் செய்கின்ற இந்த பணிகளுக்கு எவ்விதமான வாய்ப்பு இருக்கும் என்று நம்புறீங்கள்? மிக முக்கியமாக நாங்கள் அந்தந்த நாடுகளிலே எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த எங்களை தமிழர்களை ஒரு சமூகமாக ஒரு தரப்பாக அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அது ஒரு சமூக மட்டத்தில் அதில் மிகப்பெரிய பணி தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் கனடாவை ஒரு முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் என்று சொன்னால் கனடாவிலே தமிழ் மக்களுடைய ஒரு பண்பாட்டு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, ஒரு சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது சொன்னால் உடனடியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சமூக அங்கீகாரம் பண்பாட்டு அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து தமிழ் மக்களுடைய தமிழர் மரபு திங்கள் என்ற அந்த தமிழர் திருநாளை ஒரு அங்கீகாரமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் வந்து பிரித்தானியாவோ அமெரிக்காவோ அல்லது கனடாவோ வந்து இந்தியாவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக தமிழர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தமிழர் திருநாளுக்கு வாழ்த்து கூறுகின்றது என்பது வந்து ஒரு அது வெறும் வாழ்த்து இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் செய்து தமிழர்களை ஒரு ஒரு இனமாக ஒரு இனோடித்தி அவர்களை அங்கீகரிக்கின்றார்கள். அப்ப இந்த அங்கீகாரத்தினுடைய அடுத்த கட்டமாக அந்த பண்பாட்டு பெருநாளை அவர் அங்கீகரிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களை பார்க்கின்ற பொழுது கலாச்சார ஒப்பந்தங்கள் செய்து கொள்வார்கள், கலை ரீதியான கல்வி ரீதியான ஒப்பந்தங்கள் செய்து கொள்வார்கள். அந்த ஒரு லேயர்ல எதிர்பார்க்கின்ற பொழுது கனடாவில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமூக பண்பாட்டு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த அங்கீகாரத்தை ஒரு அரசியல் அங்கீகாரமாக மாற்றுவோமானால் இன்றைக்கு கனடா வந்து இந்த தீர்மானத்திலே தமிழ் மக்களுடைய அந்த கோரிக்கையை
நிராகரித்து விட்டு முடிவு எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கனடாவில் ஆட்சிக்கு வருகின்றவர்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு அங்கு தேவையா இருக்கிறது. அவர்கள் கொள்கை ரீதியாக பியூரோக்ரசி ஒரு வேறு முடிவுகளை எடுத்தாலும் அந்த பியூரோக்ரசி முடிவுகளுக்கான அழுத்தத்தை கொடுப்பதில் வந்து கனடிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த நிலைக்கு இன்னும் தமிழர்கள் எட்டவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகையால் இன்றைக்கு பிரித்தானியாவிலும் கூட ஒரு சமூக அங்கீகாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பண்பாட்டு அங்கீகாரமாக நாங்கள் அதில் மாற்றி நீங்களும் கூட அந்த ஒரு தமிழர் மரபு திங்கள் என்ற அங்கீகாரம் பிரித்தானியாவில் கிடைக்க வேண்டும் என்பதை கடுமையாக உழைக்கின்றீர்கள். அது ஒரு பங்கு பண்பாட்டு அங்கீகாரம் என்பது ஒரு அரசியல் அங்கீகாரத்தை நோக்கியதாக இருக்கணும். அந்த அரசியல் அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது இந்த நாடுகள் இன்றைக்கு அம்பி இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தமிழருடைய ஒரு பிரதிநிதி தமிழர்கள் அந்த கோரிக்கை விடுத்து உண்ணாவிரதம் என்று சொன்னால் உடனடியாகவே அதனுடைய அரசு பிரதிநிதிகள் வந்து தமிழர் தரப்போடு இது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்றது அல்லது இது தொடர்பான உரையாடல் நிகழ்த்துவதற்கான அந்த பொலிட்டிக்கல் வில்ல அந்த பவரை வந்து நாங்கள் ஏற்படுத்தணும். அப்போ இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவான ஒரு பேர்ட் வியூட் ஒரு பறவை பார்வைங்கிற ஒரு சரியான பார்வை இருக்கணும். அதை நோக்கி ஒரு செயற்பாடு இருந்தால் தான் இதனை நாங்கள் அடைய முடியும். எங்களுடைய விருப்பம் இதுதான். நாங்கள் வந்து ஒரு அரசியல் சக்தியாக திரள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களிடம் சரியான ஒரு திட்டமிடல் தேவை, அதுக்கான ஒரு சரியான வழிகாட்டல் தேவை. அதை நோக்கி எல்லாரும் நாடு கடந்த தமிழர் சங்கம் எல்லா அமைப்புகளும் அதனை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அபியுடைய இந்த அவருடைய அந்த அந்த அற துணிச்சலை நாங்கள் வந்து ஒரு அரசியல் துணிச்சலாக அரசியல் பெருக்காக மாற்றதான் மிக முக்கியம். நல்லது, மிக அழகான ஒரு கருத்தை சொன்னீங்கள். இந்த பேர்ட் வியூ, இந்த பறவை பார்வை ஆக ஒரு மிக அகண்ட விசாலமான ஒரு பார்வைக்குள் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இப்ப ஐநா கூட்டத்தொடரும் அதோட ஒட்டிய அம்பியினுடைய உண்ணாவிரத போராட்டமும் அதை ஒட்டி நடக்கக்கூடிய இதர போராட்ட வடிவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அம்பியினுடைய உண்ணாவிரத போராட்டம் புலம்பெயர் நாடுகளை புலத்தை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பேசி விட இந்த வடிவத்தினை, இந்த கருவியை, அம்பியின்ற இந்த கருவியும் அதனுடைய வடிவத்தை தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் எவ்விதமாக கையாள வேண்டும், இந்த கையாள்வதிலே சில சரக்குகள் இருக்கின்ற பொழுது, சில உபாயங்களை நாங்கள் கவனக்குறைவாக இருக்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமான இந்த வடிவங்களையும் இது எதிர்நோக்குகின்ற இலக்குகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த போராட்ட வடிவத்தினை, எழுந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சியினை, இந்த கருவியினை புலம்பெயர் தமிழ் மக்கள் எவ்விதமாக கையாள வேண்டும்? யாரிடம் கேட்கிறீர்கள் சாமண்டா? என்னுடைய நீங்கள் ரெண்டு பேருமே அமைச்சரும் பிரதி அமைச்சரும், யாரோ நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். தனிஜன் நீங்கள் கூறுங்க, நான் பின்னராக வருகிறேன். இதை நாங்கள் எப்படி கையாளுவோம் என்றால், இப்ப வந்து அம்பியாக இருக்கிற இந்த போராட்டத்துக்கு வந்து கணிசமான மக்கள் ஆதரவை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஒரு ஒரு இடங்களாக நாங்கள் அவர்களுடைய இந்த உண்ணாநிலை போராட்டத்தை போராட்டத்தை வந்து நாங்கள் கலத்தி கொண்டிருக்கோம் தமிழ் மக்களுக்குள்ள. அந்த தமிழ் மக்களுக்குள்ள பழகி கொண்டிருந்த வேளையில இன்றும் கூட ஒரு இடத்திலிருந்து அவர் அவர் அந்த உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துக்கு வந்து வாகனத்தை ஒழுங்கு செய்யப்பட்டு அது அந்த போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை தாண்டி நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இது இந்த அம்பியாக்காவுடைய இந்த போராட்டம், இந்த நாலாம்சி கோரிக்கையில வைத்து இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இந்த அரசுக்கும் இங்க உள்ள பாராளுமன்றத்துக்கும் தெரியப்படுத்துவோம் என்றால், அதை வந்து எங்களுடைய மக்கள், அதாவது பிரித்தானியில வாழ்கின்ற மக்கள் வகையில் தான் இருக்கு. அதற்குரிய விடயங்களை, வேலை திட்டங்களை இந்த அம்பியாக்களுடைய இந்த உணவு போராட்டத்தின் பின்னால் நின்று வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் வந்து ஒழுங்கு செய்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த போராட்டத்தையும் இந்த கோரிக்கைகளையும் முன்னிலைப்படுத்தி அவர்களை தெரியப்படுத்துறதுக்காண்டி ஒரு கையெழுத்து போராட்டத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் கையெழுத்தை வைத்து எங்களுடைய தொகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதை ஒரு பேசுபொருளாக எடுத்து அதை வந்து பாலிமன்ற கையக்கூடிய மாதிரி நாங்கள் தான் செய்யணும். மக்களாகி நாங்கள் இன்று அது நடைபெறுவது என்று கேட்டால் கணிசமாக இல்லை, ஓரளவு மக்கள் தான் அதற்கு ஆதரவு தெரியும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து நாங்கள் இருக்கிற பகுதியில வந்து நாங்கள் தெரிவு செய்யறோம் என்றால், எங்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியமா இருக்கு. அப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து ஒரு ஆள் இரண்டு பேர் தான் அந்த இந்த பிரச்சனையை வந்து அந்த பாராளுமன்ற குறிப்பிட்ட பாராளுமன்ற தெரிவித்து இருந்தால் அது எந்த அளவுக்கு கவனத்துல எடுக்கும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குரியத்தான் இருந்தாங்க. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், தமிழ் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்த கையெழுத்து போராட்டத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் அதில் கையெழுத்து வைத்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தங்கள் தெரிவித்து என்றால், இன்றைக்கு இந்த சொன்ன நம்ம குறிப்பிட்ட இந்த பொங்கல் தினத்துக்கு வர தீபாவளிக்கு வாழ்த்து கூறுவது வந்து சும்மா இல்லை, அவர் வந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்காக ஆதரவு தான் அப்படித்தான், அப்படி அவைகளுக்கு வந்து எங்களுடைய வாக்கு முக்கியம்.
என்றபடியால் தான் சில வேலைத்திட்டங்கள் அகலச்சியும். அப்ப எங்களுடைய வாக்கு எங்களுடைய பலத்தை வந்து நாங்கள் வந்து இந்திய பாராளுமன்றத்துல காட்டோம். நாங்கள் இவ்வளவு மக்கள் நாங்கள் இருக்கிறோம், இந்த விடயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய தரம், நாங்கள் இதுக்குரிய இதுக்குரிய தீர்வு வந்து நாங்கள் பெற்றுத்தார்கள் என்றதை நாங்கள் அவைகளுக்கு வந்து ஆணித்தரமா வந்து நாங்கள் சொல்லணும் என்றால், நாங்கள் மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தை வந்து தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த இந்த திருத்தாளர்கள் மக்கள் அனைவரும் இந்த கையெழுத்து போராட்டத்துல வந்து அனைவரும் கையெழுத்து பாராளுமன்ற பாராளுமன்ற அதை தெரிவிப்பதன் மூலம் நிச்சயமாக இந்த இந்த விடயம் வந்து உண்மையாகவே இந்த பிரித்தானிய அரசுக்கு வந்து ஒரு பார்வைக்கு வந்து இதுக்குரிய ஒரு தீர்வினை பெற்றுத்தரும் தான் நான் நம்புறேன். ஆகவே இந்த தமிழ் மக்கள் அனைவரும் பிரித்தானிய தமிழ் மக்கள் அனைவரும் இந்த நிச்சயம் செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. அம்பியினுடைய 6வது நாள் 7வது நாள் நேற்றைய தினம் அவர் அம்பி பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஒற்றை இரவுக்குள் நாங்கள் இந்த அம்பியை காப்பாற்றுவதற்கான இந்த ஒரு புகார் இந்த விடயங்களை ஐயப்பமிடம் கேட்ட பொழுது மிக பெருமளவான எண்ணிக்கையுடையவர்களுடைய கையெழுத்து வந்து குவிந்தது. அது ஓரளவுக்கு தனிப்பட்ட ரீதியாக தனக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் கூட இந்த மக்களால் நேசிக்கப்படுகிறது என்று. ஆனால் அம்பி என்பது ஒரு ஒரு கருவிதான். இதற்கு அப்பாலே இலங்கையினுடைய இலங்கை தண்டித்தல் தொடர்பான பல கையொப்பமிட வேண்டிய அறிக்கைகள் வந்த போதெல்லாம் மிக குறைந்த மிக எண்ணிக்கையிலே மிக குறைந்த கவலை தரக்கூடிய எண்ணிக்கையாளர்களை கையெழுத்திட்டு இருந்தார்கள் என்று தன்னுடைய கவலையையும் தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் கொள்கைகளுக்கு கொள்கை சம்பந்தமான புரிதல்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கி கொண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பது ஒரு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலிலே தமிழ் மக்கள் நாங்கள் எமக்கான அங்கீகாரத்துக்கு அல்லது எம்மை பாதுகாத்தலுக்கான இந்த செயல்முறைகளோடு மிக தீவிரமாக ஈடுபடுகின்றோமா? அப்படி ஈடுபடவில்லை என்றால் அது பற்றிய அரசியல் தெளிவுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக இலகுவாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? அந்த தேவை இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பணியாற்ற வேண்டியவர்களுக்குள்ளே நாடுகளந்த அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது என்று நம்புகிறேன். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த ஐநா கூட்டத்தொடரினுடைய அடுத்தடுத்த கட்ட செயற்பாடுகளிலே மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய நாடுகளந்த அரசாங்கம் சார்பாக நீங்கள் வழங்க வேண்டிய சங்கதி செய்தி ஏதாவது இருக்கிறதா சுதன்ராஜ்? அத்துடன் நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக நான் சொல்லிக் கொள்ளலாம், ஜெனிவா ஒரு இறுதிக்களம் அல்ல. ஜெனிவாவில் மட்டும்தான் நாங்கள் நீதியை பெற்றுக் கொண்டு போவோம். அதுல ஜெனிவாவும் ஒன்றுதான், எமக்கான நீதிக்கான செயல்வழி பாதையிலே ஜெனிவாவும் ஒன்று. அந்த ஜெனிவாவை நாங்கள் ஒரு களமாக பாவிக்கின்றோம். ஆகையால் இந்த களத்திலே வெற்றிகள் தோல்விகள் என்பதனால் வந்து நாங்கள் சோர்ந்து விடவும் கூடாது, அதனால் பெருமைப்பட்டும் கொண்டு விட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த களத்திலே வந்து எல்லாமே அரசுகள் தங்கள் அரசியலை அடிப்படையாக வைத்து பேசிக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பாக இருக்கின்றோம். தரப்புகள் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும், அதுக்கான சக்தி எவ்வளவு தேவை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் இந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் ஒரு பொறுப்பு குரலுக்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். அது நிவர்த்தி அடையாத அதை ஏமாற்றுகின்ற வகையில் தீர்மானம் கூட வரலாம், அதனால் நாங்கள் சோத்துவிட கூடாது. இது ஒரு ப்ரோசஸ். உலக நாடுகளிலே வந்து இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் கூட பல்வேறுபட்ட சர்வதேச விசாரணைகள் சர்வதேச நீதிமன்றங்கள் ஊடாக நடைபெற்ற எல்லா ப்ரோசஸ்களுமே வந்து நீண்ட காலம் எடுத்தவையை தான் இருக்கின்றன. ஒரு அங்கீகரிக்கப்படாத இனப்படுகொலைகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆர்மேனிய இனப்படுகொலையாக இருக்கலாம், அல்லது பலஸ்தீன விவகாரம் இருக்கலாம். ஆகியோர் எல்லா விவகாரங்களுமே வந்து நீண்ட இடுபறை நிலையில் நீண்ட செயற்பாடாக தான் இருக்கணும். ஆகியால் நாங்கள் உறுதியாக செயற்படுவோம். ஜெனிவா மட்டும் களமில்லை, இன்றைக்கு ஐசிசிக்கு 18 மாதம் காலத்தை நீடித்து இன்னும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். ஆகையால் நாங்கள் 18 மாதம் பொறுத்திருந்து அடுத்த ஜெனிவா வரை காத்திருந்து அடுத்த ஜெனிவாவில் நாங்கள் மீண்டும் உருமாறுகிற நிலை அல்ல. ஆகிய எங்களுக்கான அஜெண்டா வந்து மிக தெளிவானது. நாங்கள் அந்தந்த நாடுகளில் மிக தெளிவா இருக்கணும். கனடா வேறு நாடுகளில் இருக்கிறோம். அந்தந்த நாடுகள் இருக்கின்ற இந்த ராயதந்திர விலக்கு அந்த சட்டத்தை ஒரு அரசு தலைவர் மீதோ இராணுவ தளபதிகள் மீதோ அந்த நாடுகளுக்கு வந்தால் அவர்களை கைது செய்கின்றார், அவர்கள் மீதான வழக்குகளை தொடுக்குகின்ற அவர்களுக்கான ராஜீக விலக்கு அந்த சட்ட பொறுமுறை இருக்கின்றது. அதனை அந்தந்த நாடுகள் வந்து விலக்க வேண்டும். விலக்கிவிட்டு அந்த நாட்டு அரசியல் தலைவர்கள் மீது வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் விக்டிம் டிரைவிங் ப்ரொஜெக்ட் என்று சொல்லுகின்றோம். உண்மையை கண்டறிகின்ற பொறுமுறையை நோக்கி நாங்கள் நகருகின்றோம். அந்த ஐநாவிடம் பன்கிமூனால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினுடைய அறிக்கை இருக்கின்றது, ஓஎஸ்எல் ரிப்போர்ட் இருக்கின்றது. இது தவிர பல அறிக்கைகள் அங்கே இருக்கின்றன. அந்த அறிக்கைகளிலே குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பொதுவெளிக்கு வந்திருக்கின்றது. அங்கே பல சாட்சியங்கள் பல சம்பவங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. அவைகள் பொதுவெளிக்கு வர வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் சர்வதேச ஒவ்வொரு உள்நாட்டு நீதிமன்றங்களிலே வழக்குகளை தொடுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர வேண்டும். ஆகையால் இந்த கோக்ரூப் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானியா, ஜெர்மனி, கனடா நாடுகள் தங்களுடைய பூகோள அரசியல் மீது ஐசிசிக்கு கொண்டு செல்வது என்று சொன்னால் அவர்களுக்கு சில
அவர்கள் அதை ஒரு வகையாக பார்த்திருந்தாலும் அந்தந்த நாடுகளிலே வந்து அந்த ராஜீக விளக்குகளை அவர்கள் வழங்குவார்கள் சொன்னால் நாங்கள் சட்ட நடவடிக்கையை கொள்ளலாம். ஆகிய நான் ஃபைனலாக சொல்லக்கூடியது, ஜெனீவா மட்டும் ஒரு களம் அல்ல, ஜெனீவாவும் ஒரு களம், ஜெனீவாவும் ஒரு களம். ஜெனீவாவோடு மட்டுமக்கான நீதிக்கான போராட்டம் முடிவிட போவதில்லை. ஜெனீவாக்கு பிற்பாடும் எங்களுக்கான நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே நாங்கள் நீதிக்கான செயற்பாட்டை தொடர்ச்சியாக செயற்படுவோம். மக்கள் தான் ஆத்ம பலம், மக்கள் விழிப்போடும் உயிர்ப்போடும் இருக்கும் வரையும் இந்த போராட்டம் ஒரு ஆத்ம பலத்தோடு நிச்சயமாக அதனை நோக்கி அடையும். நிச்சயமாக நீதிக்கும் அரசியல் நிலைமைக்குமான செயற்பாடு ஒரு செமக்கான நிலையான நீதியை கிடைக்கும் வரையும் தொடரும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி உங்கள் இருவருடைய நேரத்துக்கும். இந்த நாடுகளந்த அரசாங்கத்தினுடைய தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் இந்த விடயங்களை பெறவிருந்தீர்கள். நல்ல பொழுது ஐநா கூட்டத்தொடர் பற்றியதானதும் அது பற்றியதான மக்கள் விசாலமாக பார்க்க வேண்டிய நீங்கள் சொன்னதை போல ஒரு பறவை பார்வை விதமாக இருக்க வேண்டும் என்பதை போன்ற பல விடயங்களை பேசியிருந்தீர்கள். நன்றி சுவன்ராஜ், நன்றி தனுஷன். நல்லது அன்புறவுகளே, அரசியல் வழி நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து ஏமாற்றங்களோடு மாத்திரம் நின்று கொள்ளாது, வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், எழுகைகள் வரலாம், சரிவுகள் வரலாம், புரட்சிகள் வரலாம், வீழ்ச்சிகள் வரலாம், ஆனால் எங்களினுடைய பாதங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அடிகளை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற புத்தாய்ப்பான கருத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே. Thank you.